உலக நன்மை வேண்டி திருச்சி கோதண்டராமர் திருக்கோவிலில் 108 திருவிளக்கை ஏற்றி வைத்து பூஜை செய்த பெண்கள். திருச்சி மாவட்டம் நாகமங்கலம் சந்தனத்தாள் குறிச்சியில் உள்ள கோதண்டராமர் திருக்கோவிலில் 3ஆம் ஆண்டு 108 திருவிளக்கு பூஜை இன்று நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு யாகங்கள் வளர்க்கப்பட்டு கோதண்டராமருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. மேலும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு அறங்காவலர் சார்பில் தாம்பூலத்தட்டு, மஞ்சள், கயிறு, குங்குமம், விளக்கேற்ற எண்ணெய், திரி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடந்த திருவிளக்கு பூஜையில் குழந்தை பாக்கியம் வேண்டியும், உலக மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழவும், மாணவ மாணவிகள் கல்வி அறிவு பெறவும், திருமண தடை நீங்கவும், கடன் தொல்லை நீங்கவும், செல்வம் செழிக்க வேண்டி பெண்கள் பிரார்த்தனை செய்து திருவிளக்கு ஏற்றி வைத்து பூஜை செய்தனர். இந்த 108 திருவிளக்கு பூஜையில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாரதனை காண்பித்து வழிபட்டனர். மேலும் இந்த பூஜையில் பங்கேற்ற பெண்கள் மற்றும் கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இப்பகுதி கிராம மக்களின் கோரிக்கையாக இக்கோயிலுக்கு செல்லும் பாதை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. அதனை சீரமைத்து தரக்கோரியும், கோவிலுக்கு மின் இணைப்பு வழங்க கோரி தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் திருவிளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகியும் பூசாரியுமான பாண்டியன் செய்திருந்தார். இத்தகவலை நமது செய்தியாளர் ஜோடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார். என் பேர் வந்து பாண்டியன். இந்த ஊர் பேர் வந்து சந்தனத்தாங்குறிச்சி. ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில். இந்த 9 வருஷமா நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு நல்லாமே நடக்குது. இவங்களுக்கு ஐயரும் வந்து வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற நேரத்தில் நாங்களும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இது கோரிக்கை கொடுத்து எல்லாம் ஒத்துழைச்சி எல்லாமே நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நடக்கிறது வந்து இந்த குத்துவிளக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாபெரும் எல்லாருமே வந்து கலந்து நமக்கு கோயிலுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் பண்ணி தருவோம். கோயிலில் வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அத்தனையும் தருவோம். கஷ்டம் கஷ்டம் சேவனை கோளாறு, மந்திர கோளாறு, குழந்தை இல்லை, கல்யாணம் இல்லை, எந்த பிரச்சனை இருக்கோ அத்தனையும் சரியாகும். திருச்சி மாவட்டம் நாகமங்கலம் சந்தானக்குறிச்சி கோதண்டராமர் திருக்கோயில் 3ஆம் ஆண்டு விளக்கு பூஜை நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அழகிய பொதுமக்கள் அதிகமாக வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். இங்கே அதாவது வர்றதுக்கு அதிகமான பாதைகள் இங்கே சென்றால் வர முடியல. ரொம்ப பாதைகள் இடையூறாகவும், ரொம்ப ரோடு ரொம்ப குண்டும் குழியுமாகவும், ரொம்ப மோசமாகவும் உள்ளது. நைட்டு நேரத்தில் ரொம்ப லைட்டு கிடையாது. இங்கே நைட் இல்லாமல் ரொம்ப மக்கள் வந்து போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்கே உள்ளூர் மக்களே வந்து போகிற நிலைமையில இங்கே கிடையாது. அது ரொம்ப பாதைகள் ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதுவும் பூச்சி போட்டு சின்ன பிள்ளைங்கள் யாரும் வர்றதுக்கான ரொம்ப பாதுகாப்பு இல்லாற்ற சூழலாக இருக்குது. இந்த கோயிலுக்கு இருக்கிறது இதை வந்து பாண்டியன் நம்ம நண்பர் தான் இந்த கோயில் அறங்காவலராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 3.5 காலமாக பொதுமக்கள் ஒத்துழைப்பில் மட்டுமே இதை நடத்தி கொண்டிருக்கிறார். வேறு யாரும் ஒத்துழைப்பு கவர்மெண்ட் செயலையோ வேறு யாருங்களோ யாரும் இல்லை. நண்பர்கள் செயலில் போக்குவரத்தை வச்சு அவர் வந்து ஒத்துழைப்பு செஞ்சுருக்கிறார். அதனால் அரசாங்கமாக அதை பார்த்து ஒரு ரோடு போட்டு தரமாறும், ஒரு கரண்ட்டு எடுத்து தரமாறும் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் வெங்கடேஷ்.